வணக்கம். நான் எழில்சோலை மரம் மாசிலாமணி பேசுகிறேன். இப்போது நம்ம விதைகள் இயக்கம் மூலிமா ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம நிறைய பேர் ஒவ்வொரு பருவ காலங்களில் வேளாண்மை பண்ணுறோம். அப்போது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறது நம்ம பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதை நம்ம தமிழர்கள் பயன்பாட்டில் இருக்குது. அதை நம்மளும் பயன்படுத்தினா வரோம். அப்போ ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறது, அப்போ அதுக்கு என்ன நடந்தது? தோட்ட காய்கறிகள், சிறுதானியங்கள், நெல் விதைகள், இது போன்ற பட்டமான விளையக்கூடிய 90 நாளில் விளையக்கூடியது, 120 நாளில் விளையக்கூடியது, இது போன்ற விதைகளுக்கு தான் நம்ம அந்த திட்டத்தை அந்த முறையை பயன்படுத்தினாங்க. அதே நம்ம என்ன சொல்கிறோம்னா, மரங்கள் நடுவதற்கு என்னுடைய 22 கால அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். நான் யாருக்கிட்டையும் கேட்கல, எதையும் படிச்சுட்டு சொல்லலை. எழில்சோல் இருக்கிற மரங்கள் எல்லாமே கத்திரி வெயில் கோடையில் நட்டது. அப்போ நான் அதுங்கக்கிட்ட கற்றுக்கினது என்னென்னா, எவ்வளோ கோடையாக இருந்தாலும் அந்த மரம் வளர்ந்துடும். ஒன்றே ஒன்று, கண்ணு நட்டால் தண்ணி ஊற்றினுங்க. தண்ணீர் மட்டும் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அந்த மரத்தை வளர்த்துடலாம். அப்போ என்ன நடந்தது? குழியை எடுக்கிற முறை 1.5 அடி அகலம், 2 அடி அகலம், 3 அடி ஆழம். அந்த மரத்தை நடும்போது அதிகப்படியான தண்ணீரை விட்டு நீங்கள் நட்டுட்டிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி ஒரு 10 மரம் நடுங்க. உங்களுக்கு கோடையில் எது உகந்தது அதை எடுத்துங்க. அதிகப்படியான வெப்பக்காலம்னு பார்த்துங்க. அது கத்திரிக்கையில் இருந்தாலும் சரி, அது சித்திரப்பட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு 10 மரத்தை நடுங்க. அந்த மரத்தை நட்டு குழியை குழியை காய வச்சு குழியை நடுகின்ற பொழுது மேல் பகுதியிலிருந்து 3/4 அடிக்கு கீழே கண்ணை நடணும். அந்த 3/4 அடி கண்ணை கீழே நட்டுட்டிங்கன்னா மேலே வந்து 3/4 அடி இடைவெளி இருக்கும். அந்த 3/4 அடி இடைவெளி என்ன நடக்கும்னா, நீங்கள் வயலை உழன்ற போது தண்ணீர் பாசுகின்ற பொழுது அந்த மேல் இருக்கிற உயிராற்றல் மண் பூரா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த பள்ளம் நிறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னா, நல்ல உயிராற்றல் மண் பூரா அந்த பள்ளத்துக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு நெல் வயலில் ஒரு மாட்டு சாணத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க. அது ஒரு 6-7 மாதம் அங்கே இருக்கும். அந்த எரு எடுத்து மற்ற வயலுக்கு கலைப்போம். ஆனால் கலைச்சிட்டு நட்டிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நெல் பயிர் அதிகமாக இருக்கும். இது ஒரு உதாரணம். சரி, ரெண்டாவது, உங்கள் வயலில் ஒரு பள்ளம் இருக்குது. அந்த ஏதோ ஒரு பள்ளம் இல்லை, பள்ளமான பகுதி, அந்த இடத்துல சம அளவில் மாடுகள் பரம்பு எடுத்து நடவு போடுங்க. எல்லா இடத்துலையும் நெல் வயல் வந்து உயரம் குறைவாகவும் அந்த பள்ளமான பகுதியில் அதிகமாக இருக்கும். ஏன்? இங்கே இருக்கிற உயிராற்றல் மண் பூரா அங்கே போயிருக்கு. அதுதான் நம்ம மரத்துக்கும் சொல்கிறோம். அப்போது கோடை காலங்கிறது தரமான கன்று தண்டு பகுதி அகலமாக தடித்திருப்பது, இலைகள் அகலமாக உள்ள மரங்களை தேர்வு பண்ணுறது. அது எந்த மரமாக இருந்தாலும் சரிங்க, 2 அடிக்கு மேலே உள்ள மரங்களை தேர்வு பண்ணுறது. அப்போ தான் அந்த தண்டு பகுதி சரியாக இருக்கான்னு பார்ப்போம். அந்த தரமான கன்றுன்னு நான் சொல்கிறதுக்கு என்னென்னா, அதுக்கு தனியாக நம்ம எங்கேயும் கல்லூரிக்கெலாம் போக தேவையில்லை. ஒரு நாற்றங்கால் பண்ணையில் 1000 நாற்று இருக்குதுன்னு சொன்னால் 1000 நாற்றும் வேறுபடும். அப்போ அதில் வந்து 750 நாற்று தரமாக இருக்கும், 750 தரம் குறைவாக இருக்கும். எப்படி தரம் குறையுது? ஒரு 10 மரத்துலேருந்து விதையெடுக்கும் பொழுது ஒரு மரத்தினுடைய குணங்கள் மாறுது. அப்போ விதைகள் முளைக்குது, அந்த மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட விதை மாறுக்கு. அந்த விதை மாறும்போது அந்த தாய் மரத்தினுடைய குணங்கள் அப்படியே அதுக்கு இருக்குது. அது வந்து எத்தனை ஆண்டு வளர்ந்தாலும் அந்த மரம் சரியாக வராது. அதனால தான் அதை நம்ம வந்து எழில்சோலையில் தரமான மரக்கன்றை உற்பத்தி பண்ணுறோம் விவசாயிகளுக்கு. அப்போது தரமான மரக்கன்று, அகல இலைகள், மரங்கள் நடுகின்ற பொழுது செய்ய வேண்டிய யுத்திகள், இது மூணும் பார்த்துட்டிங்கன்னா அந்த மரம் ஒரே 2 இலை தொளுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய கோடையாக இருந்தாலும் அந்த மரம் அது வாழக்கூடிய அது வளரக்கூடிய சராசரி 10 அடி இந்த ஆண்டில் ஒரு ஆண்டில் வளரணும்னா அவன் வளர்ந்துருவான். அதுக்கப்புறம் அந்த மரம் காயவே காயாது. அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கண் நட்டுட்டிங்கன்னா 1 மாதத்திற்கு ஒரு மரக்கன்றுக்கு 1 நாள் தண்ணி கொடுத்தா போதும். ஒரே 1 நாள் தண்ணி கொடுத்தா போதும். குழி 3 அடி ஆழம் இருக்கணும், 2 அடி அகலம் இருக்கணும். மரக்கன்றுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம்.
அப்போ இந்த அகலமும் ஆழமும் இருக்கின்ற பொழுது சராசரியாக வேறு கீழே பூமியில் ஊன்றி வாழ்வதற்கும் அதனுடைய ஈரப்பதமான ஒரு மாய்ச்சர் டேங்க் மாதிரி உருவாக்கிறோம் நம்ம. அப்போது வயலை சுற்றி எல்லா இடமும் காயுது, அந்த இடம் மட்டும் ஈரப்பதமாக இருக்குது. அப்போது மரங்கள் வேகமாக வளர்ந்துட்டே போவோம். 10 அடி அந்த மரம் வளர்ந்துச்சுன்னா அடுத்த 2ஆம் ஆண்டு நீ வேறு மரத்தை வளர்க்கலாம். என்கிட்ட ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தண்ணி தாங்க இருக்கு, வெறும் 100 லிட்டர் தான் என்கிட்ட கிடைக்குது அப்படின்னு சொன்னால், உங்கள் இடத்துல ஒரு மரத்துக்கு 10 லிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மரத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம். அப்போது 10 மரத்துக்கு தண்ணி ஊற்றும் போது நம்மளுடைய கணக்கு நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மரம்னா 30 நாளைக்கு எத்தனை மரங்கிறது கணக்கு போட்டுக்கோங்க. க்ளீனாக உங்களுக்கு 300 மரத்தை வளர்த்திடலாம், டெய்லி 10 மரத்துக்கு தண்ணி. அப்போது காடுகளில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம நினச்சிட்டோம்னா நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கலாம். காடுகளில் மரங்கள் வளரும்போது அது விதைகள் போடுறதோ குழி எடுக்கிறதோ இல்லை. அப்போது விதைகள் விழுது மரமாவது, பெரிய அடர்ந்த காடாக மாறிட்டு வருது. அப்போ இந்த சூழல் தான் நமக்கும் உள்ளது. அப்போது இது வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டாம். மரங்கள் நடுங்கின்ற பொழுது மரம், மண், தண்ணீர், இது 3 விஷயத்தை கையில் எடுத்துங்க. எந்த மரம் எங்கே நடலாங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் மரங்கள் வளர்த்துட்டே இருக்கலாம், உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. குறைஞ்ச மரங்களை நடுங்க, ஒவ்வொரு மாதத்துலேயும் மரங்கள் நட்டுகிட்டே வரலாம். அதிகப்படியான மரங்களை நடுவதற்கு ஏற்ற தருணம் எனக்கு தெரிஞ்ச அனுபவ அறிவை நான் உங்களிடத்து சொல்லுவது, கோடைக்காலம் என்பதே மிக முக்கியமானதாக பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டோம், மழைக்காலங்களில் என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறது மொத்தம் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதிகப்படியான மழையை சந்தித்தோம். அப்போது மேட்டுக்காணியில் இருக்கிற தேக்க மரம்லாம் அழிஞ்சு போச்சு, மேட்டுக்காணியில் இருக்கிற வேங்கை மரம்லாம் அழிஞ்சு போச்சு. என்னுடைய எழுசோலை தோட்டத்திலே வந்து மரங்கள் வந்து அதனுடைய பாதிப்பை நான் பார்த்தேன். மரங்கள் வேறு ஊன்றி நிறைய கிளைகளை உருவாக்கின பிறகு அதிகப்படியான மழை பெஞ்சால் ஒன்றும் ஆகாது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ சரியான நேரம், இப்போ நம்ம பிப்ரவரியில் இருக்கோம், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும் நம்ம நட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம். நீங்கள் மழைக்காலத்தை நெருங்கி நட்டிங்கன்னா என்ன நடக்குன்னா, நீங்கள் மரம் நடுவீங்க, ஒரு மாதம் 1.5 மாதத்தில் மழை ஆரம்பிச்சிடும். அப்போ என்னன்னா சராசரி மழையாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு நமக்கு பாதிப்புலேருந்து மீள முடியும். இப்போ நமக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கூடுதலான மழை, ஏறக்குறைய பொங்கல் தீபாவளி ஆரம்பித்து நமக்கு 3-4 மாதங்களாக மழை, அது மாதிரி மழை பெய்கின்ற போது நிறைய மரக்கன்றுகள் பாதிக்கும். இந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் இருக்கிற பாதிப்புகளை நான் சந்திச்சிருக்கிறேன். அதனால தான் வந்து எவ்வளோ பெரிய மேட்டுக்காணியாக இருந்தால் கூட அதில் ஊற்றி எடுக்கிற நிலமாக மாறிடுது அதிகப்படியான மழையால். இந்த ஒரு பாதிப்புனால தான் நம்ம இந்த கோடையை நீங்கள் திட்டமிட்டுட்டிங்கன்னா கட்டாயமாக அந்த மரங்கள் வளரும். நன்றி, வணக்கம்.